விவசாயத்துக்கு உங்க எல்லாருமே வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம தோட்டத்துல வந்து நெல் அறுவடைக்கு எடுத்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து அப்டேட் கொடுக்காம இருந்தோம், அதுக்கண்டிதான் இந்த வீடியோ. நெல் அறுவடைக்கு எடுத்து நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து உளுந்தும் பாசி பயிரும் விதைச்சிருந்தோம். அதாவது இந்த ஒரு 3 ஏக்கர்ல வந்து ஒரு 1.5 ஏக்கர் வந்து உளுந்து, ஒரு 1.5 ஏக்கர் வந்து பாசி பயிர். இதுல வந்து உளுந்துல வந்து வம்பன் 8 அப்படின்ற ரகம் வந்து போட்டிருந்தோம். பாசி பயிரில் சாரி எனங்க ரகம் பேர் மறந்துருச்சு, தெரில. வந்து எப்படி விதைச்சோம்னா விதை நேர்த்தி பண்ணி, அதாவது சூடமோனஸ் அசோஸ் பயிரெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலந்து நிழல் காய்ச்சல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிழல வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் வந்து தூவிட்டோம். ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு வந்தோம். உளுந்து பாசி பயிர் இது விதைக்கிறோம்ல, அந்த இதில் நெல் இருக்குல்ல, நெல் அறுவடை முடிச்சு அதோட அந்த இது அதுலேயே மண்ணை உளுந்துட்டு அதில் போட்டால் வந்து உளுந்து நல்லா வரும், ஈல்டு நல்லா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் என்ன பண்ணிட்டோம், மண்ணை ஃபுல்லு உளுந்துட்டு அதுலேயே போட்டுட்டோம் உளுந்து. இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக முளைக்கவே இல்லை, ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, அது வரைக்குமே முளைக்கல, மண்ணில் ஈரப்பதம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்துடாது. இப்போ எங்கள் ஏரியா வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, இங்கே மேல் மண் வந்து வெயிலுக்கு சீக்கிரமே காஞ்சிருது. இந்த சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் எங்கள் மண்ணில் வந்து தண்ணி பாய்க்காமல் விட்டுட்டோம். தண்ணி வந்து ஸ்டார்டிங் விதைச்சோடனே இது பாய்ச்சிருக்கணும். நாங்கள் வந்து அந்த ஈரப்பத்திரி அதுவாக முளைச்சி வந்துருமாக்குன்ட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், ஆனால் அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தண்ணி பாய்ச்சிடும். தண்ணி பாய்ச்சல் தான் எங்களுக்கு தெரிஞ்சு உளுந்து செடி முளைச்சி வரதை விட அதோட களைகள் இருக்குல்ல, அது ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெல் அறுவடை பண்ணோம்ல, அப்போ நிறைய நெல்லெல்லாம் சிந்திருக்கோம்ல, மொதல் வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லும் பாய்ச்சி அந்த நெல் சிந்தினது உள்ள இருக்க களை இதெல்லாம் முளைக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இடத்த உழுதுருக்கணும். உழுதுட்டு அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, உழுதுட்டு அதை வந்து ஒரு வாரம் ஆற விட்டணுமா அந்த மண்ணை ஆற விட்டுட்டு மறுபடி தண்ணி பாய்ச்சணும். மறுபடி தண்ணி பாய்ச்சா உள்ள மிச்சம் இருக்கிற களைகள் அதுவுமே வந்து எந்திரிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரை வச்சு இன்னும் மண்ணை வந்து நல்லா உழுதுட்டு அதுக்கு மேலே வந்து உளுந்தை வந்து விதைக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரில, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா களைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. களை ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டுமே, ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டுமே ஒரு 15 பேருக்கு மேலே விட்டோம். வேலை ஓடவே இல்லை, அந்த குட்டி ஏரியா விட்டு அவங்க தாண்டி போகவே இல்லை அடுத்ததுக்கு. அப்புறம் அந்த 3 ஏக்கரே அவங்க களையை எடுத்து முடிக்கணும்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்துடும் போல. நம்மளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த போட்ட காசு எதுவும் ரிட்டர்ன் வராது அப்படின்னு அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த களை எடுக்கிறவங்கள வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு களை எடுக்க விடலை. அதுக்கப்புறம் ஆனால் தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டே இருந்தோம். செடி வந்து அங்கங்கே கலக்க கலக்க இருந்துச்சுல, அதுலலாம் நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு. வம்பன் 8 அப்படின்ற ரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நான் பெருசாக மெயின்டைன் பண்ணாமே எங்களுக்கு ஆனால் செடியெல்லாம் நல்லா தான் காய்வெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த காய் பிடிக்கிறதுல பிடிக்கிற சமயத்தில் பறவைகள் வந்து நிறையா வந்து இறங்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்க ஃபுல்லு விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் பறவைகள் சாப்பிடும், நம்மளுக்கு வந்து சேதாரம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். ஆனால் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் சுற்றி யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க. அந்த மழை சீசனில் சுற்றி இருக்கவங்கலாம் நெல் மட்டும்தான் போடுறாங்க, ஒரு 2 வயல் மட்டும்தான் விவசாயம் பார்ப்போம். அதாவது நாங்கள் இப்போ முன்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். இந்த எங்கள் சுச்சுவேஷன் எல்லாம் ஆயிடுச்சுன்னா இருக்க எல்லா பறவையும் உளுந்து வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டு போல, உளுந்தும் பாசி போயிடும். இருக்க எல்லா பறவைகளும் சாயந்தரம் வந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. அது சாப்பிட்றதும் வந்து ரொம்ப டெக்னிக்காக வந்து, இப்போ இந்த நெத்து இருக்குன்னா அடி இருக்குல்ல அதில் கீழே ஓட்டை போட்டு ஃபுல்லாக மேலேருந்து அப்படியே ஸ்டா மாதிரி உறிஞ்சி எல்லா பருப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுவாங்க. இதே மாதிரி அந்த ஈல்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அந்த பறவைகளை வர ஆரம்பிச்சு நம்ம அறுக்கிற வரைக்குமே பறவைகள் டெய்லும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஒரு பெரிய அளவில் வந்து இந்த பறவைகளால் சேதாரம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பறிக்கையிலையுமே வந்து உளுந்தை வந்து அப்படியே செடியோட பறித்து நம்ம அடித்து எடுத்துருக்கணும், நாங்கள் நெத்தை மட்டும் பறிப்போம்னு சொல்லிட்டு பறிச்சிட்டோம். ஆக்சுவலாக பாசி பயிரில் என்னாச்சுன்னா அடுத்தடுத்து பிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்குது, நெத்தை பறித்தாலும் அடுத்தடுத்து காய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, புது புது காய். ஒருவேளை அந்த ரகம் அப்படியான்னு தெரில, அது அடுத்தடுத்து காய் காய்ச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் உளுந்து வந்து ஒரே தடவை தான் வருது, நம்ம உளுந்து வந்து செடியோட பறிச்சிடலாம். இந்த மாதிரி நாங்கள் நெத்தை மட்டுமே பறித்து அதுலேயும் கொஞ்சம் நிறைய செலவு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். செடியோட பறித்து அதை அப்படியே காயப்போட்டு அடிச்சிருக்கணும், அதுவும் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி பண்ணதில் எங்களுக்கு இந்த உளுந்து பாசி பயிர்லேருந்து வந்த ஈல்டு இருக்குல்ல அது ரொம்பவே குறைவு. அதுலேயும் இல்லாமல் இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்துக்கு தோல் உரிக்கிற மிஷினே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகங்கை மாவட்டத்திலே இல்லை. நாங்கள் நிறைய பேரை விசாரித்தோம், உங்களுக்கு யாருக்காவது சிவகங்கை மாவட்டத்தில் வந்து உளுந்து தோல் உரிக்கிற மிஷின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரையாவது கொடுங்க, எங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மற்ற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும், கமெண்ட் செக்ஷனில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அப்புறம் உளுந்தோட தோல் விரிக்கிற மிஷினுக்காக நாங்கள் விசாரித்தோம், எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மதுரை பக்கத்தில் மதுரையிலையும் விசாரித்து பார்த்தோம், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்லா குவான்டிட்டி கூட இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அரைச்சி கொடுப்போம், கம்மியான குவான்டிட்டிலாம் நாங்கள் அரைச்சி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், கருப்பு உளுந்தாவே வந்து கேட்குறவங்களுக்கு இந்த சத்துமாவு அப்புறம் இது களிக்கின்றதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு கருப்பு தோல் உளுந்தாவே நாங்கள் வித்துட்டோம். பாசி பயிரும் அதே மாதிரி தான், பாசி பயிராக வந்து பயிராகவே அப்படி ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே கொடுத்து
நம்மளுக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்லேயே வித்துட்டோம். அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டியே வந்தது, ரொம்ப அதிகமாலாம் வரல. இப்போ நான் சொன்ன இந்த டீடைல் ஃபுல்லுமே வந்து எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ புதுசாக நீங்கள் யாராவது உளுந்து அல்ல பாசி பேர் ஏதோ ஒன்று விதைக்க போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி உழுகணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. களையை ஃபுல்லுக்கு தண்ணியை பாய்ச்சி களையை ஃபுல்லும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்தோ பாசி பேரோ வந்து தூவி விடுங்க. இல்லைன்னா களைகள் வந்து அதிகமாக வந்துடுது, களை எடுக்கிற காசை கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த உளுந்தோ பாசி பயத்துலேருந்து வர ஈல்டு வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ செலவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. எங்களோட அனுபவம் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிட்டிருக்கேன். உளுந்து கழுத்து வந்து நாங்கள் என்ன போட்டோம் அப்படின்னா வந்து எள்ளு வந்து போட்டோம். ஆக்சுவலாக எள்ளு வந்து ரொம்பவே நல்ல லாபகரமானது தான். உளுந்தையும் கம்பேர் பண்ணல எனக்கு தெரிஞ்சு எள்ளு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். எள்ளோட அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதோட எப்படி ப்ராசஸ் பண்ணோம், என்ன பண்ணோம், அதுலேருந்து எவ்வளோ ஈல்டு கிடைக்குது அப்படின்ற எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு நான் என்னோட அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இணைந்திருங்கள் நண்பர்களே, இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.